ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு ஏர்ன் பண்ணுற மாதிரியான ஒரு புது கான்செப்ட் ஒன்று வந்திருக்கு அதை பற்றினா ஒரு ஃபுல் டீட்டெயில்டு வீடியோ தான் பிளான் ப்ரெசென்டேஷன் வீடியோ ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்ணுறது டெய்லி வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்சு எப்படி ஸ்க்ரீன்ஷாட் அப்லோட் பண்ணி டெய்லி இன்கம் எப்படி விட்ரா பண்ணுறது ஸோ இது எல்லாமே இந்த வீடியோவில் டீட்டெயில்டாக சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் வீடியோ பாருங்கள் அண்ட் என்னுடைய யூடியூப் சேனல் ஏர்ன் டுகெதர் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் பெல் பட்டனோட சப்ஸ்க்ரைப் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள் அண்ட் என்னோட யூடியூப் சேனலில் நான் சொல்கிற எல்லா ஜாப்ஸ்லையுமே நீங்கள் ஜாயின் பண்ணுறதும் பண்ணாமல் இருக்கிறதும் கம்ப்ளீட்டாக உங்களுடைய ஓன் டெசிஷன் ஓன் டிரிஸ்க்கில் மட்டும் பண்ணுங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் மட்டும் ஜாயின் பண்ணுங்க நீங்களும் ஒன்றுக்கு ரெண்டு தடவை நான் சொல்கிறது மட்டும் இல்லாமல் நீங்களும் வெரிஃபை பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணுங்கள் நான் என்ன ஜாப்ஸ் எல்லாம் பண்ணுறேனோ அதை பற்றின ஒரு ஷேரிங் தான் இந்த வீடியோஸில் நான் கொடுத்துட்ருக்கேன் ஸோ நீங்களும் கம்பல்சரி அதில் ஜாயின் பண்ணணுன்றது எந்த வித கட்டாயமும் கிடையாது ஸோ உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்களும் சேர்ந்து என் கூட வந்து ட்ராவல் பண்ணி ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் ஸோ இதில் முழுக்க முழுக்க நீங்கள் வந்து உங்களுடைய ஓன் ரிஸ்க்ல மட்டும் நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி ஜாயின் பண்ணுங்கள் என்னுடைய டெலகிராம் சேனலுடைய லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஜாயினிங் லிங்க்குமே வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருப்பேன் ஸோ எதுவாக இருந்தாலும் டிஸ்கிரிப்ஷனில் ஒரு தடவை பார்த்துட்டு நீங்கள் வந்து அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிக்கோங்க என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர் ஸ்க்ரீன்லேயுமே ஷேர் பண்ணியிருக்கேன் ஸோ உங்களுக்கு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் சந்தேகங்கள் இருந்தால் வாட்ஸ்அப் நம்பர்லையுமே காண்டாக்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த போஸ்டரில் பார்த்துருப்பீங்க வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் ஜாப் வந்து டெய்லி இன்கம் வந்து நம்மளுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் கொடுக்குறாங்க லைஃப் டைம் ஏர்னிங்ஸ் கொடுக்குறாங்க ஏ ஒன் ஸ்டோர் கம்பெனி நேம் கம்பெனி இந்த கம்பெனியில் நம்ம ஜாயின் பண்றதுக்கு ரெஃபரல்ஸ் வந்து கம்பல்ஷன் கிடையாது ஸோ ஏ ஒன் ஸ்டோரில் நம்மளுடைய ஜாப் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களுடைய விளம்பரம் அவங்களுடைய அட்வர்டைஸராக நம்ம ஜாயின் பண்ணி அவங்க கொடுக்குற இமேஜஸை போஸ்டர்ஸ் நம்ம வந்து அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடு வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு அட்வர்டைஸ்மெண்ட் பண்ணி கொடுக்கறது மூலிமா நம்மளுக்கு இங்கே ஒரு வருமான வாய்ப்பு கிடைக்குதுங்க ஸோ அமேசான் ஃப்ளிப்கார்ட் மாதிரியான ஒரு இ காமர்ஸ் வெப்சைட்ஸாக தான் வந்து இந்த ஏ ஒன் ஸ்டோரி இவங்ககிட்ட வந்து எல்லா வெரைட்டிஸ் கேட்டகரீஸ்லையுமே வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து அவைலபிளாக இருக்குது ஸோ நம்ம வந்து இதில் ஜாயின் பண்ணுறதுக்கு ப்ராடக்ட் வாங்கணும் அப்படின்ற எந்த ஒரு நெசசட்டியும் கிடையாது ஸோ நம்ம ப்ராடக்ட்ஸ் வாங்கலாம் தேவையில்லை ஜஸ்ட்டு அவங்க கொடுக்குற இமேஜஸை வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் வச்சு நம்ம ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அப்லோட் பண்ணுறது மூலயமா டெய்லி நம்மளுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் கிடைக்கிது இதில் ஸோ இவங்கக்கிட்ட பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் ஐட்டம்ஸ் இருக்குது வீட்டுக்கு தேவையான கிச்சன் கேட்ரட்ஸ் இருக்குது கிஃப்ட் ஐட்டம்ஸ் இருக்குது எலக்ட்ரானிக் ஐட்டம்ஸ் இருக்குது ஸோ இப்படி வந்து எல்லாமே வந்து இவங்கக்கிட்ட அடிப்படையான தேவைகள் எல்லாமே இருக்குது ஸோ இதை வந்து நம்ம ஒரு அட்வர்டைஸ்மெண்டாக இங்கே வந்து சேர்ந்து ஜாயின் பண்ணுறது மூலிமா நம்மளுக்கு இங்கே ஒரு வாழ்நாள் முழுவதும் வருமான வாய்ப்பு இங்கே கிடைக்கிது ஸோ நம்ம இதை வந்து இந்த வாய்ப்பை வந்து ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்றது மூலயமா நம்ம வந்து இந்த வெப்சைட்டை ஷேர் பண்றது மூலிமா நம்மளுக்கு ஃபிஃப்டி ருபீஸ் வருமானமாகவும் கிடைக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து பிளான் பேக்கேஜ் ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒன் ட்ரிபிள் நைன்ங்க ஸோ இந்த ஒன் ட்ரிபிள் நைன் பே பண்ணுறது மூலிமா பிளாட்ஃபார்ம் ஃபீ கஸ்டமர் சப்போர்ட் கிடைக்குது தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆட்ஸ் நம்மளுக்கு கிடைக்குது அண்ட் ட்ரைனிங் ஃபீஸ் கிடைக்குது ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் பிளான் பெனிஃபிட்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லி இன்கமாக நம்மளுக்கு ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அண்ட் கஸ்டமர் போனஸாக நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி கிடைக்கிது ஃப்ரீ ப்ராஜெக்ட்ஸ் கிடைக்கிது அண்ட் பர்மனன்ட் ஜாபாக நம்மளுக்கு இதில் கிடைக்கிது ஸோ நெக்ஸ்ட் பார்க்கலாம் ஸோ இதில் வந்து நம்மளுக்கு ரெஃபரல் கம்பல்சரி இல்லை அப்படின்னு நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன் ரெஃபரல் வந்து கொடுக்குறவங்களுக்கு என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு கீழே டேரெக்டில் ஃபைவ் மெம்பர்ஸ் தான் நம்ம கொடுக்கும்போது நம்மளுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் அப்படின்னு கிடச்சிட்ருக்க டெய்லி இன்கம் வந்து அதாவது இவங்க அப்ராக்சிமேட்டாக ஃபிஃப்டி டு செவன்ட்டி ஃபைவ் வரை வந்து இன்க்ரீஸ் ஆகும் அது எவ்வளோ அமௌண்ட் எக்ஸாக்டான்னு சொல்லலை ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா எயிட்டீன் தௌசண்ட் ஆட்ஸ் இந்த ஃபைவ் மெம்பர்ஸ் நம்மளுக்கு கீழே கொண்டு வர்றது மூலிமா அந்த சிக்ஸ்டி டேஸ் வந்து வேலிடிட்டி இவங்களுக்கு அந்த சிக்ஸ்டி டேஸ் முடிஞ்சதுக்கப்புறம் ஒரு தேர்ட்டி டேஸ் எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இங்கே வந்து

இருக்காங்க நெக்ஸ்ட்டு நம்ம ஒரு ஃபிஃப்டீன் டேரக்ட் ரெஃபரன்ஸ் கொடுக்கும்போது என்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டெய்லி இன்கம் வந்து சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து ஒன் ஃபிஃப்டி டு ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் நம்ம ஒரு டெய்லி இன்கம் ஏர்ன் பண்ணிக்க முடியும் அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு பர்மனண்ட் ஸ்டாஃபாக அதாவது இந்த கம்பெனியில் நம்ம ஒரு ஸ்டாஃபாக ஜாயின் பண்ணி மந்த்லி வந்து டுவெண்ட்டி வரைக்கும் இங்கே வந்து ஏர்ன் பண்ணுற கூடிய ஒரு வருமான வாய்ப்பை இவங்க கொடுக்குறாங்க ஸோ அதனால் வந்து ரெஃபரல் ஸ்டூடெண்ட்ஸ் எடுக்கிறவங்களுக்கு டீம் கொடுக்குறவங்களுக்கு இது மிகப்பெரிய ஒரு பிளாட்ஃபார்மாக இருக்கும் ஸோ மிஸ் பண்ணாமல் ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கவர்மெண்ட் அப்ரூவ்டுங்க ஸோ கவர்மெண்ட்கான சர்டிஃபிகேட்டுமே நான் காமிக்கிறேன் ஸோ அது எல்லாமே இன்கார்பரேட் சர்டிஃபிகேட் எல்லாமே கொடுத்துருக்காங்க ஸோ அப்ரூவ்டு பை கவர்மெண்ட் அது தான் சொல்லியிருக்காங்க ஸோ இதுதாங்க தாங்க இன்கார்பரேட் ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கம்பெனி எங்கே இருக்குது அப்படின்னு நான் சொல்லவே இல்லை கம்பெனியோடைய ஹெட் ஆஃபீஸ் பார்த்திங்கன்னா கர்நாடகா இந்த அட்ரஸில் இருக்குங்க ஸோ பிரான்ச் ஆஃபீஸஸ் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடுலையுமே இருக்குது அதில் மெயினாக பார்த்தீங்கன்னா திருச்சி அட்ரஸ் கொடுத்துருக்காங்க ஸோ அந்த அட்ரஸை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன் அதுவுமே நீங்கள் வந்து நோட் பண்ணிக்கோங்க ஸோ நேரில் போய் இதெல்லாம் போய் வெரிஃபை பண்ணி பார்க்குறவங்க நேரில் போய் வெரிஃபை பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ நெக்ஸ்ட்டு பார்க்கலாம் ஸோ பிளான் பிடிஎஃப் வந்து டீட்டெயில்டாக வந்து சொல்லி கம்ப்ளீட் பண்ணியாச்சு ஸோ நெக்ஸ்ட்டு வந்து வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வைக்கிறது மூலிமா நம்மளுக்கு என்னெல்லாம் வந்து பெனிஃபிட்ஸ் கிடைக்கிது அப்படின்னு பார்த்தீங்கன்னா லைஃப் டைம் ஏர்னிங்கு ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் ஸோ டெய்லி இன்கமாக நம்மளுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் கொடுக்குறாங்க ரெஃபரல் வந்து கம்பல்ஷன் கிடையாது மினிமம் வித்ட்ராயல் வந்து ஐம்பது ரூபாயிலேருந்து இருக்குது ஸோ டெய்லி நம்ம அறுபது ரூபாய் விட்ரா பண்ணிக்கலாம் ரெஃபரல் போனஸ் பார்த்தீங்கன்னா ஏஜ் ரெஃபரலுக்கு நம்மளுக்கு ஒன் ஃபிஃப்டி கிடைக்குது டெய்லி வித்ரா பண்ணிக்கிற ஆப்ஷனுமே கொடுத்துருக்காங்க அண்ட் கஸ்டமர் சப்போர்ட்டுமே அவைலபிளாக இருக்குது இங்கே வந்து இம்பார்ட்டண்டான ஒரு ப்ளஸ் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜீரோ பர்சன்ட் டிடக்ஷன் அதாவது டேக்ஸே நம்மளுக்கு எந்த சார்ஜஸுமே இல்லாமல் நம்ம கொடுக்கக்கூடிய அமௌண்ட்டு வித்ட்ரா ரெக்வஸ்ட்டில் அது அப்படியே நம்ம பேங்க் அக்கௌண்ட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி க்ரெடிக்ட் ஆகிடுங்க ஸோ இது மிகப்பெரிய ப்ளஸ்ஸு ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இதில் வந்து நம்ம எப்படி வந்து டெய்லி இன்கம் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதாவது நம்மளுக்கு கீழே டேரெக்ட்டில் ஃபைவ் கஸ்டமர்ஸாக நம்ம வந்து ஜாயின் பண்ண வைக்கும் போது நம்மளுடைய டெய்லி இன்கம் சிக்ஸ்டி ருபீஸ்லேருந்து எயிட்டி ஃபைவ் வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு தேர்ட்டி சிக்ஸ் தௌசண்ட் ஆட்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ரூபீஸ் போனஸோட நம்மளுக்கு கிடைக்கிது இன்வைட் டென் கஸ்டமர்ஸ் நம்ம பண்ணும்போது டேரெக்ட்டில் டெய்லி இன்கம் பார்த்தீங்கன்னா எயிட்டி ஃபைவ் டு ஒன் சிக்ஸ்டி வரைக்கும் கிடைக்குது அதாவது Thirty six thousand ads. ப்ளஸ் வந்து நம்மளுக்கு த்ரீ தௌசண்ட் ருபீஸ் போனஸாகவும் கொடுக்குறாங்க அண்ட் இன் நம்ம வந்து பதினஞ்சு பேர் நம்மளுக்கு கீழே டேரக்ட் மெம்பர்ஸாக ஜாயின் பண்ண வைக்கும்போது நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ச பத்து கிராமில் சில்வர் காயின் கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளுக்கு ஏ ஒன் லீடராக ப்ரொமோஷனும் கிடைக்கிது நம்ம வந்து ஃபைவ் மெம்பர்ஸ் அதாவது ஃபைவ் ஏ ஒன் லீடர்ஸாக நம்மளுக்கு கீழே கூட்டிகிட்டு வரும்போது நம்மளுக்கு ஒன் கிராம் கோல்டு காயினும் கிடைக்கிது அது இல்லாமல் ஏ ஒன் சூப்பர் லீடராகவும் நம்ம இல்ல ப்ரமோஷன் க रिलेटेड ரெஜிஸ்ட்ரேஷன் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் என்னுடைய டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கிற ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்கை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி குரோமில் கேட்கும் ஸோ குரோமில் ஓப்பன் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு வந்து இது மாதிரி வந்து மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும் உங்களுக்கு என்ன மொபைல் நம்பர் நீங்கள் கொடுக்கணுமோ அந்த மொபைல் நம்பர் கொடுத்து செண்ட் ஓடிபி அதை வந்து டச் பண்ணுங்கள் உங்கள் மொபைல் நம்பருக்கு நீங்கள் கொடுத்த மொபைல் நம்பருக்கு எஸ்எம்எஸில் வந்து ஓடிபி வரும் ஸோ அதில் ரீசார்ஜ்லாம் இருக்கா அப்படின்றத பார்த்துக்கோங்க ஸோ ஒரு ஃபியூ செகண்ட்ஸில் உங்களுக்கு வந்து ஓடிபி ரிசீவ் ஆகும் அந்த ஓடிபி ரிசீவ் ஆனதில் இதில் பண்ணி வெரிஃபை அப்படின்னு ஆப்ஷன் இருக்கும் வெரிஃபை பண்ணிக்கோங்க நீங்கள் கொடுத்த ஓடிபி வந்து கரெக்டாக இருந்ததுன்னா அதை வெரிஃபை ஆகிட்டு நம்மளுக்கு ஒரு ரெஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் ஒன்று ஓப்பன் ஆகும் அந்த ஃபார்ம்ல என்ன கேட்டிருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸோ உங்களுடைய நேம் கேட்டிருக்கோம் அந்த நேமை வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க சிட்டி என்ட்ரு பண்ணிக்கோங்க ஏஜ் என்ட்ரு பண்ணிக்கோங்க அப்புறம் இமெயில் ஐடி வந்து என்ட்ரு பண்ணிக்கோங்க ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெண்டர் கேட்டிருக்கும் ஃபீமேல மெயிலான அதை என்ட்ரு பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெஃப் ஆர் டெம்மன் கேட்டிருக்கோம் அதாவது நம்மளுக்கு வாய்ப்பேச முடியல இல்லா காது கேட்கலையா அப்படின்னு கேட்டுருக்கோம் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா லாங்குவேஜ் கேட்டிருக்கோம் ரெஃபரல் கோடு அது ஆப்ஷனல்னு போட்டிருக்கோம் பட் இருந்தாலும் கம்பல்சரி என்னுடைய ரெஃபரல் கோடை நான் சைடில் கொடுத்துருக்கேன் ஸ்க்ரீனில் அதை ரெஃபரல் கோடை எக்ஸாக்டாக பார்த்து அப்படியே டைப் பண்ணிக்கோங்க அதை டைப் பண்ணிட்டு லாங்குவேஜ் வந்து உங்களுக்கு என்ன லாங்குவேஜ் கம்ஃபர்டபுளோ அதை கொடுத்துட்டு ரெஜிஸ்டர் கொடுத்துருங்க ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெப்சைட்டு இந்த மாதிரி தான் ஓப்பன் ஆகும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா மோருன்ற ஆப்ஷன் கிளிக் பண்ணிவிட்டு இதில் உங்களுடைய ரெஃப்ரல் கோட் இருக்குங்க இல்லையா இந்த ரெஃப்ரல் கோடை வந்து நீங்கள் வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க இதுதான் உங்களுடைய ஐடி நம்பர் ஸோ இதில் வந்து ஆக்டிவேட் ஆனதுக்கப்புறமும் சரி ஆனதுக்கு முன்னாடியும் சரி ஆக்டிவேட் ஆகிடுச்சான்னு நம்மளுக்கு தெரியாது ஸோ இதில் வந்து ரெண்டு மெத்தடில் நீங்கள் வந்து ஆக்டிவேட் ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் பார்த்தீங்கன்னா என்னுடைய ரெஃபரல் லிங்க் கிளிக் பண்ணிவிட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு பேமெண்ட் கியூஆர் கோட் கம்ப்ளீட் பண்ணுறது பே பண்ணுறது ஸோ செகண்ட் மெத்தட் பார்த்திங்கன்னா ஸோ இந்த மாதிரி அந்த நான் கொடுக்குற லிங்க் வந்து டெலகிராமில் போஸ்ட் பண்ணியிருப்பேன் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே கொடுக்குறேன் ஸோ அந்த லிங்கை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஒரு லிங்க் கொடுத்துருப்பேன் ஆர்டர் டு வாட்ஸ்அப்னு அதை கிளிக் பண்ண உடனே இந்த மாதிரி லாகின் வரும் லாகின் கிளிக் பண்ண உடனே உங்களுடைய மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ண சொல்லும் ஸோ அந்த மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ஓடிபி போகும் அந்த ஓடிபி என்ட்ரு பண்ணிவிட்டு வெரிஃபை ஓடிபி கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இருக்கும் ஸோ அதில் ஃபஸ்ட்டு ஒன் இருக்குது பாருங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் மார்க்கெட்டிங் அதை வந்து கிளிக் பண்ணிங்கன்னா ஒன் சிக்ஸ் டபுள் நைன் காமிக்குதுங்களா ஸோ அது வந்து ஆஃபர் ப்ரைஸில் இருக்குது ஸோ அதை வந்து கிளிக் பண்ணிட்டு பை கொடுங்க ஸோ பைனவு கொடுத்தீங்கனாலே ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு அந்த பேமெண்ட் பண்ணுற அந்த இதெல்லாம் ஓப்பன் ஆகும் ஸோ அது ஆட் டு கார்ட் இருக்குங்க இல்லையா ஸோ இதில் போயிட்டு நம்மளுடைய அந்த பைனவு கொடுத்து பே அவுட் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாம் ஷோவாகும் ஸோ அந்த கியூஆர் கோடுக்கு நீங்கள் பேமெண்ட் பண்ணிட்டு கம்ப்ளீட் பண்ணிட்டு பேக் வந்துடலாம் இது வந்து ஒரு மெத்தட் ஆஃப் ஆக்டிவேஷன் இன்னொரு மெத்தட் ஆஃப் ஆக்டிவேஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க்கு வந்து காமனான ரெஜிஸ்ட்ரேஷன் லிங்க் எல்லாருக்குங்க பட் ஆனால் ரெஃபரல் கோடு மட்டும் தான் வந்து எல்லாருக்குமே சேஞ்ச் ஆகும் அதுக்காக தான் அந்த ஆப்ஷனல்னு இருந்தாலுமே கம்பல்சரி வந்து ரெஃப்ரெண்ட் கோடு போற சொல்றது சோ அப்போ தான் வந்து அவன் வந்து டீம் வந்து பிளேஸ்மெண்ட் ஆகும் அந்த ரெஃபரல்ஸ்க்கு கீழே வந்து நம்மளுக்கு கரெக்டான ஒரு பிளேஸ்மெண்ட் கிடைக்கும் ரெண்டாவது நீங்க வந்து அந்த வாட்ஸ்அப் நம்பர் கம்பெனி வாட்ஸ்அப் நம்பரை கேட்டு வாங்கிக்கோங்க அவங்களுக்கு மெசேஜ் போடுங்க பேமெண்ட் ப்ரூஃப் பிளஸ் உங்க அப்ளைனர் ரெஃபரல் கோடு உங்களுடைய ரெஃபரல் ஐடி ஸோ இது ஒரு மூணுமே கம்பல்சரி அவங்களுக்கு அனுப்பி கொடுங்க உங்களுக்கு ஐடி ஆக்டிவேஷன் ஆகும் சேனல் நேம் என் டுகெதர் அப்படின்னு நீங்கள் ரெஃபரல் கோடு டைப் பண்ணி வரோம் எல்லாருக்குமே ஒன் சிக்ஸ் டபுள் நைன் ஆஃபர் வீடியோவில் காமிச்சிருக்கிற மாதிரி அந்த லாகின் கிளிக் பண்ணி போகலாம் இது இன்னொரு மெத்தடு ஸோ இது வந்து ஜஸ்ட் அந்த லிங்க்கை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆக்டு கார்ட்ன்னு இருக்கும் அந்த கார்ட்டில் போயிட்டு கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து ஆஸ் யூஷுவலாக பேமெண்ட் ப்ராசஸ்க்கு எடுத்துகிட்டு போகும் ஸோ அந்த பே கொடுத்து நீங்கள் ஜிபேவோ ஃபோன்பேவோ பேடிஎம்லேயோ பே பண்ணீங்கன்னா அந்த க்யூஆர் கோடை விட இது தான் உங்களுக்கு பெஸ்ட்டாக இருக்கும் ஸோ இந்த மெத்தட்லேயே நீங்கள் ஃபஸ்ட்டு ஃபஸ்ட் ப்ரிஃபரன்ஸாக எடுத்து இது பண்ணுங்கள் என்னுடைய ரெஃபரல் கோடு எரன் டுகெதர் சேனல் யூஸ் ப என் யூஸ் பண்ணி ஜாயின் பண்ணுற எல்லாருக்கும் ஒன் சிக்ஸ் டபுள் நைன் கம்பெனி அஃபிஷியல் குரூப்பில் இந்த மாதிரி ஒரு லிங்க்கு ஷேர் பண்ணியிருப்பாங்க அந்த லிங்க் ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ எல்லாமே கொடுத்துருப்பாங்க அதை படித்து பார்த்துக்கோங்க அந்த லிங்கை நீங்கள் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ண சொல்லும் ஸோ நீங்கள் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் வச்ச மொபைல் நம்பரை என்ட்ரு பண்ணிவிட்டு ரிஜிஸ்டர் நம்பரை என்ட்ரு பண்ணிட்டு ஆடு அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சூஸ் ஃபைல இருக்கும் நம்பர் ஆஃப் வியூஸ் இருக்கும் எவ்வளோ வியூஸ் போயிருக்கோ அதை மென்ஷன் பண்ணிவிட்டு சூஸ் ஃபைலில் இந்த ஸ்க்ரீன் அப்லோட் பண்ணிக்கோங்க வித்ரா எப்படி போடணும்னு காமிச்சிருக்கேன் வேலெட்டில் அமௌண்ட் வந்த பிறகு இந்த மாதிரி வித்ட்ரா அந்த வேலெட்டில் இருக்கிற அமௌண்ட்டை கொடுத்துட்டு விட்ரா அப்படின்னு கொடுங்க அதுக்கு முன்னாடி போயிட்டு நீங்கள் ப்ரொஃபைல் அப்டேட் பண்ணும் வி விட்ரா வந்து பேங்க் வந்து அப்டேட் பண்ணியிருக்கணும் அதை ப பேங்க் டீட்டெயில்ஸ் எல்லாம் கரெக்டாக அப்டேட் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் விட்ரா கொடுங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம் அதாவது என்னென்னா ரெஃபரல் பண்ணவங்களுக்கு இதில் வந்து எப்படி பிளான் ஆகும் ஆஃப்டர் சிக்ஸ்டி டேஸ் வேலிடிட்டி முடிஞ்சதுக்கப்புறம் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ரெஃபரல் பண்ணாதவங்க அதாவது நான் இன்கம் ரெஃபரல் பண்ணாதவங்க ரீசார்ஜ் ரீடாப் அப் பண்ண விருப்பம் இல்லாதவங்களோ இதில் வந்து லைஃப் டைம் ஏர்ன் பண்ணிக்கலாம் ஆனால் அவங்களுக்கு சிக்ஸ்டி ருபீஸ் கிடைச்சிட்டு இருந்தது அந்த சிக்ஸ்டி டேஸ்க்கு அப்புறம் டென் டென் ருபீஸாக ஈச் டே அவங்களுக்கு கிடைக்கும் ஃபிஃப்டீன் ருபீஸ் மினிமம் விட்ரா அப்போ அவங்களுக்கு ஸோ ஈச் டே அவங்களுக்கு ஃபிஃப்டீன் ருபீஸ் ரிசீவ் ஆனதுக்கப்புறம் அவங்க வித்தவுட் எனி வித் ஜீரோ பர்சன்ட் டேக்ஸ்லேயே வந்து அவங்க வந்து டிரக்ஷன் இல்லாமல் அவங்க வந்து விட்ரா பண்ணி எடுத்துக்கலாம் ஸோ இதுதான் வந்து சொல்லணும்னு நினச்சிட்டு இருந்தது ஸோ கம்ப்ளீட்டாக ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டும்தான் இதில் இருக்கிற டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் அண்ட் ப்ளஸ் மைனஸ் எல்லாமே உங்களுக்கு புரியும் ஸோ வாட்ஸ்அப்பில் தெரியாதவங்க வாட்ஸ்அப்பில் வந்து கிளாரிஃபிகேஷனுக்கு மெசேஜ் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்